ஓம் நம ஓ வெங்கேஷா திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம் கீழ் திருப்பதியில் ஃப்ரீ தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வரத்துக்கு டோக்கன் கொடுக்குறாங்க ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் சொல்லிட்டு எஸ்எஸ்டின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க கியூவில் நின்று ஆதார் காமிச்சு நம்ம வாங்கிக்கணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணுநிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளக்ஸில் டெய்லியும் காலையில் ஒன்றரை டு ரெண்டு கிலோரை கவுண்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா டோக்கன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ஸ்ரீவாரிமேட்டில் ஆறு மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க அளிப்பிரி நடைப்பதில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது இப்போதைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கன் எல்லாமே ஒன்று தான் இப்போ சொன்ன இந்த நான்கு இடங்களில் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம் கார்டையும் பஸ்லேயும் போகலாம் இன்னைக்கு விஷ்ணுநிவாசம் நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளைக்கு டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க சீக்கிரமாகவே கோட்டை கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த மூன்று இடங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல டோக்கன் வாங்கிட்டு சுவாமி தர்ஷனம் பார்க்கணுங்கிற பிளானுக்காக திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா மொதல் நாள் சாயந்தரமே நீங்கள் ஆறு ஏழு மணிக்கெலாம் க்யூல ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் நாளாக ஆறு ஏழு மணிக்கெலாம் க்யூலில் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக ஒன்றரை டு ரெண்டு கிளாரை கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ டோக்கன் கிடைக்கும் ஸ்ரீவாரிமேட்டில் டோக்கன் வாங்குறதுக்காக போகிறீங்க அப்படின்னா அங்கே கூட நீங்கள் அஞ்சு அஞ்சரைக்கெலாம் அங்கேயே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க சேம் டே டைம்ஸில் டோக்கன் ஷியூராக கிடைக்கும் காலையில் ஏழு எட்டு மணிக்கெலாம் போனால் டோக்கன் கிடைக்குமானால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி அந்த டைமுக்கெல்லாம் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்கிறது இல்லை இன்கேஸ் நீங்கள் போகிறப்போ டோக்கன் எதுவும் கிடைக்கலனா கூட டைரெக்ட் சர்வதர்ஷனம் இருக்குது திருமலாக்கு போய் நீங்கள் ஃப்ரீ தர்ஷனம் க்யூவில் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும் அதில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மணி நேரம் இப்போ ஆகலாம் இந்த ஸ்டார்டர் சர்வதர்ஷன் டோக்கனே ஏர்லி மார்னிங் டைம் ஸ்டார்ட்லாம் கிடைச்சா எப்பவுமே ஒன்று டு ரெண்டு மணி நேரத்தில் நம்ம சுவாமி தர்ஷனம் பார்த்து வந்துடலாம் மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் முன்னான ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகலாம் முன்னோர் பர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தான் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் தான் ஆகுது திருமலால் வெதர் வெயிலாக இருக்குது அப்பப்போ மழை வர்ற மாதிரி கிளவுடியாக இருக்குது அண்ட் நைட் நேரம் மழை வருது எதுக்கும் ஒரு கொடை வச்சுக்கோங்க ஜூலை மாதத்துக்கு உண்டான ஏபிஎஸ்ஆர்டிசி இன்னும் ஓப்பன் பண்ணல செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் எப்போ ஓப்பன் பண்ணாலும் இப்படியேட்டாக ஷேர் பண்ணுறேன் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க டெய்லி ஒரு ஈவோ ப்ரோக்ராம் கூட ஒவ்வொரு மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை தான் செய்வாங்கங்கிறதுனால வர்ற வெள்ளிக்கிழமை மோஸ்ட்லி ப்ரோக்ராம் இருக்கும் அதை பற்றின அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் ஆன்லைன் புக்கிங் பற்றின அப்டேட் எல்லாமே ஜூன் பத்து தேதி போல் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவும் வந்ததும் ஷேர் பண்ணுறேன் இப்போ சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு வேறு என்னென்ன வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் தவிர டைரக்ட் சர்வதர்ஷனம் டோக்கன் தவிர அப்படின்னா அலிப்பிரி ஸ்டார்டிங்கில் நடந்து இல்லையா அங்கே அலிப்பிரி பா பாதாள மண்டபத்துக்கிட்ட டிக்கெட் கொடுக்குறாங்க ஸ்ரீனிவாச திவ்யானுங்கிற ஹோமம் நீங்கள் அங்கே ஒரு நாலு மணிக்கெலாம் காலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு மணி போல் டெய்லியும் ஒரு ஐம்பது டிக்கெட்ஸ் போல கொடுக்குறாங்க ஆயிரரூபா அங்கே பே பண்ணிவிட்டு மலைக்கு போய் க்யூவில் ஜாயின் பண்ணி ஆறுநூறுபா பே பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பேர் ஆயிரத்தி அறநூறுபாவில் கீழே ஹோமம் அட்டன் பண்ணிட்டு முன்னருபர்ன வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ஒரு மூணு இல்லை நாலு மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ ஆறு மணிக்கெலாம் டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்து ரத்த தானம் பண்ணால் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க இதை பற்றினா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ரத்த தானம் கொடுத்துட்டு அன்றைக்கே சீக்கிரமாக போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் ஜென்ரலாக ரத்த தானம் கொடுக்கறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதே ரூல்ஸ் தான் டிடிடிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அறுபத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கணும் மினிமம் நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு கிலோவாவது இருக்கணும் ஹார்ட் ப்ராப்ளம் கேன்சர் பேஷன்ஸ் பிபி இருக்கிறவங்கலாம் ப்ளட் டொனேட் பண்ணக்கூடாது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆச்சு நம்மக்கிட்ட ஹீமோக்ளோபின் கவுண்ட் இருக்கணும் ஜென்ஸாக இருந்தால் எவ்ரி ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம ப்ளட் டொனேட் பண்ணலாம் லேடிஸாக இருந்தால் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம ப்ளட் டொனேட் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ரூல்ஸு ப்ளட் டொனேட் பண்ணுறதுக்கு அதே ரூல்ஸ் தான் அங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க ஆதார் ஒரிஜினல் வச்சுக்கோங்க மலைக்கு போய் நீங்கள் என்றைக்கு சுவாமி தர்ஷனம் பார்க்கணுன்ட்டு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி காலையில் நாலரை மணி போலெல்லாம் ஃப்ரீ பஸ் ஏறினீங்கன்னா அஸ்வினி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஸ்டாப்பிங் இருக்குது திருமலையில் இறங்கின இடத்துக்கு பக்கத்துலேயே தான் ஹாஸ்பிட்டல் அங்கே காலையில் நாலரை மணிக்கெலாம் போயிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்கள்லேருந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து பேர் ஜென்ரலாக பத்து பேருக்கு இப்போ அலோ பண்ணுறாங்க சில டைம் அஞ்சு பேர் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அங்கே ஒரு நாலு நாலரைக்கெலாம் இருந்தீங்க அப்படின்னா கேஷுவாலிட்டிக்கு போனீங்கன்னா பேர் கொடுக்கலாம் பேர் எழுதிடுங்க எப்போ மறுபடியும் வரணும்னு சொல்லிட்டு அங்கேயே கேட்டுக்கோங்க எட்டு மணி போல் வாங்க சாப்பிட்டுட்டு அப்படிம்பாங்க அதே மாதிரி நீங்கள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ரிசப்ஷனில் ஸ்லிப்பு வாங்கிட்டு ப்ளட் டொனேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கு அங்கே போய் ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுப்பாங்க நமக்கு எவ்வளோ ப்ளட் கவுண்ட் இருக்குது சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க பிபி டெஸ்ட் எடுப்பாங்க அவங்க டாக்டர் இருப்பாங்க சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபில் பண்ணணும் அப்போ ஆதார் நம்ம காமிக்கணும் நம்ம அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் எலிஜிபிளாக இருந்தோம் அப்படின்னா டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இவங்களுக்கு ப்ளட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர் இருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ளேயே ப்ளட் டொனேட் பண்ணுற ரூம் இருக்கும் உள்ளே ரெண்டு சேர் மாதிரி இருக்கும் அந்த உட்காந்துக்கிட்டே படுத்துக்கிற மாதிரி அதில் நம்மளை உட்கார வச்சதுக்கப்புறம் எதிர்த்தாப்பில் பெருமாள் இருப்பார் அவர் அப்படியே கும்பிட்டுக்கிட்டு அவங்களோட ப்ரொசீஜர்லாம் அவங்க செய்வாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்டேருந்து முந்நூற்றி ஐம்பது எம்எல் பிளட் எடுத்துக்கிறாங்க அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகும் ப்ளட் எடுக்கிறதுக்கு கையில் ஒரு பால் கொடுத்துருவாங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் தான் ப்ளட்டு கொடுக்குறப்போ என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான் ஸோ நம்ம அங்கே ப்ளட்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எகெயின் அங்கே சைன்லாம் போட்டுட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ப்ளட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டொனேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எகெயின் நம்ம எப்போ டொனேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கார்டும் கொடுப்பாங்க டேட் போட்டு நம்ம எலிஜிபிலிட்டி டேட் அடுத்து நம்ம எப்போ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கார்டை வாங்கிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ஒரு பே பேப்பரில் ஒரு அவுட் மாதிரி எடுத்து டாக்டர் கொடுப்பாங்க இவங்க ப்ளட்டு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு தரிசனத்துக்கு அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரிசன பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அது தரிசன அவுட் கிடையாது இந்த மாதிரி ப்ளட்டு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்குற ஒரு லெட்டர் அது அதை எடுத்துக்கிட்டு சில டைம் சுபதமின்றி வழியாகவே அலோ பண்ணுறாங்க சில டைம் முன்னூறுபாய் தரிசனம் கியூ வழியாக தான் அலோ பண்ணுறாங்க காலையில் ஒரு பன்னெண்டு மணி போல் சுபதமின்றியில் போய் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அலோ பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள் அங்கே விடலை அவங்களே சொல்கிறாங்க நீங்கள் முன்னுருவா தரிசனம் வழியாக தான் போகணும் அப்படின்னா நம்ம முன்னுருபா தரிசனம் வழியாக தான் போகணும் ஸோ முன்னுர்வ தரிசனம் வழியாக போகிறப்போ ஆதாரம் காமிச்சுக்கோங்க அந்த டாக்டர் கொடுத்த அந்த லெட்டர் தரிசனத்துக்கு உண்டான லெட்டரும் காமிச்சுக்கோங்க அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் எப்பொழுதும் தான் நீங்கள் சுபதமென்ட்ரி வழியாக போனால் தரிசனத்துக்கு எவ்வளோ நேரமாகுமோ இல்லை முன்னோ தரிசனம் கியூ வழியாக போனால் எவ்வளோ தரிசனத்துக்கு நேரமாகமோ அதே மாதிரி தான் தரிசனத்தில் ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ பண்ணுவாங்க வேறு எந்த ப்ரிவிலேஜும் கொடுக்க மாட்டாங்க நம்ம பிளட் டொனேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாசா மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க அவ்வளோதான் அந்த தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு லெட்ரு கொடுப்பாங்க தரிசனம் முடித்ததுக்கப்புறம் நம்ம லட்டு வாங்கிறதுக்கும் அந்த டோக்கனை காமிச்சு நம்ம லட்டும் வாங்கிக்கலாம் என்னைக்கு நீங்க பிளட் டொனேட் கொடுக்குறீங்களோ அன்னைக்கே நம்ம சுவாமி தூஷ்ணம் பார்த்துடணும் ஓரளவுக்கு அன்னைக்கு சாயந்திரம் ஒரு அஞ்சு ஆறுக்குள்ள நீங்க க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அது சுபதமென்ட்ரியா இருந்தாலும் சரி அலோவ் பண்ணா இல்லைன்னா முந்நூறுபா தரிசன கியூவா இருந்தாலும் சரி ஸோ பிளட் டொனேட் பண்றவங்களுக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுத்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க சில டைம் சுபதமென்ட்ரி வழியாக சில டைம் முந்நூறுபா தரிசனம் க்யூ வழியாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து பேருக்குள்ளார்தான் எடுத்துக்கிறாங்க அதனால் நீங்கள் சீக்கிரமாக போய் பேர் கொடுத்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா மறுபடியும் போகணும் ஒரு எட்டு மணி போல இல்லை நீங்கள் அங்கேயே உட்காந்துருந்தாலும் சரி போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட இருக்க அஸ்வினி ஹாஸ்பிட்டல் மெயின் பஸ் ஸ்டேஷன்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரம் தான் ஃப்ரீ பஸ் இருக்குது போகிறதுக்கு ஆல்ரெடி நான் அங்கே பிளட் கொடுத்து தரிசனம் பார்த்துட்டு வந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ப்ளட் டோனேட் பண்ணிவிட்டு சுவாமி தூர்ஷனம் பார்த்துருந்தோம்ல நீங்கள் அங்கே ப்ளட் டோனேட் பண்ணி சுவாமி திருஷ்ணம் பார்த்துருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் டிடிவிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுற எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பத்த அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுற நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷனில் மற்ற பக்தர்களுக்கு போய் சேரும் தேங்க்யூ